ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு பார்க்க போகிறோம் கவிதை என்ற தலைப்பில் பூத்தொடுத்தல் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம் நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் பெயர் வந்து உமா மகேஸ்வரி அவர் பிறந்தது வந்து ஊர் வந்து போடிநாயக்கனூர் தேனி மாவட்ட பக்கத்தில் இருக்கிறது போடிநாயக்கனூர் அவர் இப்போ இருக்கிற ஊர் வந்து ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்தில் இருக்கார் ஓகேவா கல்வி வந்து ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவரோட படைப்புகள் வந்து நட்சத்திரங்களின் நடுவே அப்படின்னு ஒரு கவிதை தொகுதியும் வெறும் பொழுது அதுவும் கவிதை தொகுதி தற்பாவை இறுதிப்பூ மிட்டாய் கடிகாரம் இதெல்லாம் கவிதை தொகுதி மரப்பாச்சி அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி எழுதியிருக்காரு அடுத்தது தொலைக்கடல் அல் அரளிவனம் இதெல்லாம் சிறுகதை தொகுதி அஞ்சாங்கல் காலம் அஞ்சாங்கல் காலம்ன்ற நாவலை இயற்றியிருக்காரு இதுதான் இவர் இதோட ஆசிரியர் குறிப்பு உமா மகேஸ்வரியோட ஆசிரியர் குறிப்பு அதுக்கு முன்னாடி பூத்தொடுத்தல் நுழையும் முன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னா கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது தத்தி தாவும் குழந்தை முதல் தள்ளாட முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர் அதாவது நார் இப்பெல்லாம் நூலில் கட்டுறாங்கல்ல பூ அது மாதிரி நார்ல வாழை நாரில் கட்டுவாங்க அந்த பூ கட்டுறதும் அந்த விரல் வளைவிலும் ஒரு அழகு சிரிப்பதை அடையாளம் பார்க்குறாரு ஒரு கவிஞர் அவர் உமா மகேஸ்வரி இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் இந்த இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய அப்படின்னா என்னென்னா அந்த இந்த பூவை எப்படி தொடுக்கிறது அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் அந்த தண்டு இருக்குல்ல அந்த தண்டு வந்து ஒல்லியாக இருக்குமா ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மலர் வந்து கொஞ்சம் குண்டமாக குண்டாக இருக்கும் அதை தான் சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் அந்த பிரபஞ்சம்னா உலகம் அந்த உலகத்தையே ஒரு அமைதியான அமைதியான உலகத்தை தாங்கி பிடிச்சிருக்கா அந்த தண்டு அந்த ஒள்ளி தண்டு அந்த தண்டுகளை வந்து அப்போ பூ கட்டுறப்ப ரெண்டு ரெண்டு காம்பையும் வச்சுதானே நம்ம கட்டுவோம் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் அத நம்ம டைட்டா கட்டிட்டோம்னா என்னாகுமா அந்த காம்பு அறுந்து கீழே விழுந்துடும் ஆமாம் தானே நம்ம பூ கட்டுறப்ப கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டினோம்னா அந்த காம்பு அந்த காம்பு அப்படியே அறுந்து கீழே விழுந்துடும் தளர்வா தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் நம்ம லூஸாக கட்டியிருந்தோம்னா தளரன்னா கொஞ்சம் லூஸாக கட்டியிருந்தோம்மா என்ன ஆயிடும்னா அந்த மலர் வந்து நம்ம நடக்கிறப்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் கையில் எடுக்கிறப்பயே கீழே விழுந்துடும் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அந்த பூக்கு தம் கண்ணு முன்னாடியே தன்னோட மரணம் இருக்கு அதை பார்த்து கவலைப்படாமல் அந்த சிரிக்கிற இந்த பூவை நான் எவ்வாறு தொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அது மட்டும் இல்லை என் மனதையே நூலாக்கும் நுட்பத்தை என் மனசை வந்து நூலாக்கி அந்த அந்த நுட்பத்தை அறிந்தால் மட்டுமே என்னால் இந்த மலர்களை தொடுக்க முடியும் அப்படின்னா என்னன்னா அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நூலில் அன்பெனும் நூல் அதை தான் நுட்பம் அறிந்து தன்னோட மனதில் உள்ள அன்பெனும் நூலை நுட்பம் அறிந்து அதீத ரொம்ப அன்பும் இல்லாமல் எப்படி பூவை இருக்க கட்டினா அது கொட் அதோட காம்பு அருந்துருமோ அது மாதிரி அதீத அன்பும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் அப்படியே தளர பிணைத்தால் அது எப்படி கொட்டுமோ அந்த மாதிரி அன்பும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக வாழ்ந்தால் மட்டுமே மலர்கள் போன்ற உறவுகளை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்று இந்த உமா மகேஸ்வரி கட்டுறதை வச்சு நமக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம இந்த கிளாஸில் பூத்தொடுத்தல் பற்றி பார்க்கறது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதுவும் ஒரு செயல் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்